ரத்தகோபால சுவாமி தேவஸ்தானம் கோபிலரனும் கோபிலரனும் ரெண்டு மகரிஷிகள் துவாரகைக்கு கிருஷ்ணாவதாரம் செய்து சென்று கொண்டு இருக்கும்போது இந்த போல நாரதர் வந்து கிருஷ்ணாவதாரம் பூர்த்தியாகி பகவான் வைகுண்டத்துக்கு எழுந்துவிட்டார், அதனால இப்பொழுது கிருஷ்ணாவதாரத்தை செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே மூச்சறிஞ்சு கீழே விழுந்த அந்த ரிஷிகள் நாரதர் ஆசுவாசப்படுத்தி மன்னார்வடிங்கிற இடத்துல கோப்பிரளய குளத்தங்கரையில நீங்க தபஸ் இருந்தா பெருமாள் அங்க அவதரிப்பார், அவதரிச்சு உங்களுக்கு கிருஷ்ணாவதாரத்தை அப்பொழுது அவரோட கேட்டா அவர் அந்த கிருஷ்ணாவதாரம் உங்களுக்கு பிராப்தமாகும் நாரதர் சொல்ற. அதன் பிரகாரம் வாங்கிறது இங்கிருந்து 2 கிலோமீட்டர்ல கோப்பிரளயம்ங்கிற குளத்தங்கரை குளம் இருக்கு, அந்த குளத்தங்கரையில கோவிலும் இருக்கு, அங்க ரிஷிகள் அங்க 2 பேரும் தபஸ் இருந்து அந்த இடத்துல பெருமாள் பிரத்யட்சமானவுடன் இந்த செம்பகாரண்யம் செம்பக வனம் அப்படிங்கிற இந்த இடத்துல பெருமாள் அவதரித்தார். அவதரித்த உடனே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே கிருஷ்ணாவதாரம் இன்னைக்கு துவாரகையில எப்படி செஞ்சிடுவோ அதே மாதிரி இங்க இந்த கிருஷ்ணாவதாரத்தை பூரா செஞ்சு காட்டணும்னு கேட்ட நிமித்தம் 32 தரிசனம் இங்க கொடுக்க, பிரதட்சணம் பரிக்கிரமியா, ஒரு பிரதட்சணம் வந்தா ஒரு தரிசனம், அதே மாதிரி 32 தரிசனம் வந்து 32 அவதாரங்கள் செய்தார். அதுல முதல் சேவை தான் தேவகியனுடைய கர்ப்பத்திலிருந்து தான் அவதரிச்ச போதே பகவான் வாசுதான் பகவான்ங்கிறது சங்கீதக்கார கிதாபாணியா தேவகிக்கையும் வசுதேவருக்கு அமைச்சாரான். அந்த கிரமத்துல வாசுதேவம் சதுர்பாகம் இந்திரநீல சமப்பிரபம் சர்வ அலங்கார சம்யுக்தம் சங்க சக்கர கதாதரம் ததானம் தட்சிணேகஸ்தேரம்யாம் அபயமுத்திரிக்காம் சுவர்ண மகுடோபேதம் மா மகி பரிசேவிதங்கிறத்துல ஸ்ரீதேவி நாச்சார் பூமாதேவி நாச்சார் சிகிதமா கிருஷ்ணாவதாரத்தினுடைய முதல் சேவையை கொடுத்தார். இப்படியே ஒவ்வொரு அவதாரமும் இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது கடைசியா மாறுமேக்கும் திருக்கோள்னு சொல்லக்கூடியது ஏக வஸ்திராஞ்சி தூபாலகா பருகாபீரோ அம்பியான கோபதண்ட தரோ மந்தன்னு சாரையன் பசுமண்டம் பாதுகாத்த பதாம்போஜ பத்மாஜா நிர்வசிஜா தம் திருஷ்டா புனரண்ய மயாசிதானத்துல ஒரே வசத்தர் இடையர் குளத்தில் இடையெல்லாம் எப்படி மாண்பு ஒரு வசதர் இருக்கிறோம் அதே மாதிரி இடையர் ஒரே ஒரு வேஷ்டியை கட்டிது அதையே சிறசில முண்டாசாவும் பின்னாடி பசுமாட்டு மேல சாஞ்சிருந்து இடதுகைய சத்யபாமாமிஸ்த விநியஸ்த வாமபாணி சரோவர் காயமானு சத்யபாமாவுடைய தோல்ல இடதுகையை வச்சிருந்து வலது கையில தங்கப்பரம்பை வச்சிருந்து ருக்மிணி சத்யபாமா சிகிதமா தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்தை பார்த்த ரிஷிகள் இந்த ஸ்தலத்துக்கு வர அத்தனை பேருக்கும் இதே அவர் தரிசனம் கொடுக்கணும்னு கேட்ட நிமித்தம் ராஜகோபாலனா இருந்து தரிசனம் கொடுத்துருக்கார். இந்த 32 தரிசனத்தையும் 18 நாள் பிரம்மோத்சவத்தில் பெருமாள் விதிகள் எழுந்துள்ளி செய்ய கொடுப்பா செய்யலாம். வெண்ணத்தாழி கிழவாகணும் எல்லா அலங்காரங்களும் அப்போது செலுத்தி இது பண்ணணும். கமலாகரணம் போச்சு கௌஸ்து வாங்கி வச்சு கல்யாண குணபூர்ணாய செம்பகேசாய மங்காளம்.